இயக்குனர் மணிரத்னம் தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவே பெருமைப்படக்கூடிய ஒரு இயக்குனர், ஜீனியஸ், ஜாம்பவான், ஆளுமை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் பெருசாக வேறு எந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கோ இல்லை சினிமா ஃபங்க்ஷனுக்கோ வரமாட்டார். அப்படி வந்தார்னா கண்டிப்பாக அது ஏதாவது முக்கியமான ஈவெண்ட்டாக தான் இருக்கும். அப்படி அவர் வந்த ஈவெண்ட்டு தான் அமரன் படத்தோட ஆடியோ லான்ச். அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் உலகநாயகன் கமலஹாசன். ஸோ அப்படி சீஃப் கெஸ்ட்டாக வந்த நம்ம மணிரத்னம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பல சிறப்பான விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. குறிப்பாக நம்ம சாய் பல்லவி வந்து ரொம்ப ரொம்ப வந்து பாராட்டி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் அப்படின்னா, அதாவது கற்பனை கதைகளை இயக்கிறத விட நிஜ கதைகளை இயக்குவது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், ஒரு சிலர் படங்கள் நடிப்பதன் மூலம் இயக்குவதன் மூலம் புகழ்பெற்ற இயக்குநராக முன்னணிக்கு வந்துள்ளார்கள், நான் படிப்படியாக வந்தேன், என்னை போன்றே சிவகார்த்திகேயனும் திடீர் ஹீரோவாக இல்லாமல் படிப்படியாக வளர்ந்துள்ளார் அப்படின்னு சிவகார்த்திகேயனை பாராட்டின மணிரத்னம். சாய் பல்லவி பற்றி பேசும்போது, சாய் பல்லவி சிறந்த நடிகை, பொதுவாக எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ரொம்ப ரியலாக நடிப்பாங்க, இதில் அவங்க ரியல் கேரக்டர்லேயும் நடிச்சிருக்காங்க, அவங்களோட படங்களை நான் தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரேன், நான் அவங்களோட ரசிகன், அவருடன் ஒரு படமாவது பணியாற்றணும் அப்படிங்கிற ஆவலோடு இருக்கேன் அப்படின்னு மணிரத்னம் சொல்ல சொல்ல சாய் பல்லவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் ரொம்ப வந்து அதை ஆமோதிக்கிற மாதிரி, அவங்களோட ஆசீர்வாதத்தை பெற மாதிரி தன்னுடைய உடல் மொழியாத அந்த பவியத்தை காட்டினாங்க. அதுக்கப்புறம் பேச வந்த சாய் பல்லவி என்ன சொன்னாங்கன்னா, முன்னெல்லாம் எனக்கு சினிமா மீது பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதிகமாக சினிமாவும் பார்க்க மாட்டேன், ஆனால் மணிரத்னம் சாரோட கன்னத்தில் முத்தொன்றால் படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கும் நடிக்கிற ஆசை வந்துச்சு, அது போன்ற படங்களில் தான் நடிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன், அவரை சந்திக்க மாட்டோமா இல்லையா அப்படின்னு பல நாட்கள் நான் ஏங்கியிருக்கிறேன், இன்னைக்கு அவரை சந்தித்ததே பெரிய ஆச்சரியமாக இருக்குது, அதிலும் அவர் சொன்ன பெரிய வார்த்தைகள் எல்லாமே எனக்குள் இனம் புரியாத ஆனந்தத்தை கொடுத்துருக்குது, என்னுடைய சினிமா கேரியர் முடிவதற்குள் அவரோட ஒரு படத்துலையாவது நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குது, இதை அவரிடமே சொல்லிடலாமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் இறைவன் இந்த நாளில் எனது ஆசையை பூர்த்தி செய்து விட்டான் அப்படின்னு சொல்லி மணிரத்னம் மீதான மரியாதை ஆச்சரியம் எல்லாத்தையும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க சாய் பல்லவி. கண்டிப்பாக மணிரத்னம்னாவே ஹீரோயின்களுக்கு வந்து ரொம்ப ஸ்கோப் இருக்கும். ஸோ சாய் பல்லவி மணிரத்னம் மீது நடித்தாங்கன்னா நிச்சயமாக அது வந்து ரோஜா மதுபாலா மாதிரியோ இல்லை வந்து மௌனராகம் ரேவதி மாதிரியோ ஒரு சிறப்பான கதாபாத்திரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம்.